ஐந்து கரத்தோனை போற்றி, ஆனை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூலப்பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவேசனம். இணையத்தால் இணையமிதங்களுக்கு வணக்கம். இது ஏப்ரல் மாத ராசி பலன். ஏப்ரல் மாதம் மகர ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் அப்படின்னா 17/4/2024 ராமநவமி. அன்றைய தினம் விரதம் இருந்து ராமர் வழிபாடு மேற்கொள்வது சிறப்பை தரும். 23/4/2024 சித்ரா பௌர்ணமி. அன்றைய தினம் விரதம் இருந்து பெருமாள் வழிபாடோ அல்லது சிவன் வழிபாடு மேற்கொள்ளும் போது வாழ்க்கையில் ஒரு உயரிய இடத்தை அடைய முடியும். 28/4/2024 அன்றைக்கு வாராக இருந்து அன்றைய தினம் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது சிறப்பு. சரி, எப்படி இருக்க போகுது மகர ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம்? ராசிநாதன் ரெண்டுலேயே இருக்கார், ஸ்ட்ராங்காக இருக்கார், சிறப்பான ஒரு அமைப்பு. ஆனால் செவ்வா கூட சேர்ந்துருக்காங்க. அப்போ பேச்சில் கூடுதல் கவனம் தேவை. குடும்பத்தில் தேவையற்ற கசப்புணர்ச்சிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மன அமைதியற்ற குடும்ப சூழல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு சில பேருக்கு. சரி, பொருளாதாரம் நல்லா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக பொருளாதாரம் நல்லாயிருக்கும். ரெண்டாம் அதிபதி ரெண்டுலேயே ஆட்சி ஆகிறாரு, லாவாதிபதி கூட இருக்கார். அப்படிங்கும் போது பொருளாதாரம் உயர்வை நோக்கி நகரும். மூன்றாம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னம்பிக்கை தைரிய ஸ்தானத்தில் சுக்கர பகவான் உச்ச நிலையில் இருக்கார். இது வந்து பார்த்திங்கனாக்கா மிக சிறப்பான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். தன்னம்பிக்கை தைரியம்னா அதிகரிக்கும். பெண்களோட ஆதரவு உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். நாலாம் அதிபதி அவருக்கு அவரோட பாவகத்துக்கு 11 பாவத்தில் இருக்கார். மிக சிறப்பான ஒரு அமைப்பு, வண்டி வீடு சொத்து இது சம்மந்தப்பட்ட உயர்வு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. பூமி இடம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறீங்க அப்படின்னா தொழிலில் வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படிங்கிறத சொல்லலாம். இடம் விற்று காசு வரணும், இல்லை யாருக்காவது வந்து பார்த்திங்கன்னாக்கா ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது பணம் வர வேண்டியது இருந்தால் அதெல்லாம் கைக்கு வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். சரி, உங்களோட ஐந்தாம் அதிபதி அவரோட பாவத்தில் 11 பாவத்தில் உச்சம் பெற்ற நிலையில் இருக்காங்க. குழந்தைகளுக்காக நிறைய செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வரும். குழந்தைகளால் அனுகூலம் உண்டு, குலதெய்வ அனுகூலம் உண்டு. மனசில் நினச்ச விஷயங்கள்லாம் நிறைவேறக்கூடிய அற்புதமான ஒரு தருணம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. என்னப்பா 7.5 சனி காலமாக இருக்குது, நம்ம பாட்டுக்கு நிறைய நற்பலன்களை சொல்லிகிட்டே வரோம் அப்படின்னா 7.5 முதல் சுற்றில் இருக்கிறவங்களுக்கு தான் கடுமையான பாதிப்புகளை தருது. 2வது சுற்று நடக்கிறவங்களுக்கு பொருளாதார சம்மந்தப்பட்ட உயர்வு தருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. அதுக்கு வித்தான காலம் இப்போ நடக்கக்கூடிய உரித்தான காலம் இது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். சரி, 6ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா அந்த பாவத்துக்கு லாபத்தில் இருக்காங்க. அப்போ தாய் வழி சொந்தங்களால் நன்மைகள் ஏற்படும். ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் முன்னேற்றம் அமையும். எழுத்து டாக்குமெண்டேஷன் கம்யூனிகேஷன் தொடர்பான தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் முன்னேற்றம் அடையும். புரோக்கரேஜ் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு லாபமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். பாக்கியாதிபதியும் அவர் 6ஆம் அதிபதியே பாக்கியாதிபதி ஆகிறதுனால அப்போ தந்தை வழி அனுகூலம் உண்டு. வெகு தூர பயணங்களால் நன்மைகள் உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு கல்வியில் சிறப்பு உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். அப்போ மகர ராசிக்கு இது சிறப்பான நல்ல ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னா 20, 21, 22 மூன்று நாட்கள் சந்திராஷ்டம தினமாக வர்றதுனால அன்றைய தினம் முக்கிய முடிவுகள் எடுக்காதீங்க, வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க. நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டிய மீறி நன்றி, வணக்கம்.